بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلا من الله جل شأنه تعالى ونكتليه فرض عينا هي من الجمعة كلمين ريبت وذلكها الله بي ماليك ورهدن ذلكم الله من الذي يرقلين أن من سقود الله تعالى அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலம் அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கிற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடை செய்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர் ஏனைய மனிதர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அதிலே அவனுக்கு பிடித்தவர்கள், அவனுக்கு நெருக்கமானவர்களோடு நெருக்கமான தொடர்பையும் உறவையும் பேணக்கூடியவனாக மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் சிலரை அவனுக்கு பிடிக்கும், அவர்களோடு உறவை பேணுவதற்காக நிறைய ரிஸ்க் எடுப்பான். அவர்களோடு உள்ள உறவை தொடர்ந்து பேண வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துவார். அவர்களோடு ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டு விட்டால் அந்த இடைவெளி அவனால் ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இதை உலகத்தில் சாதாரணமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நிலையில் அல்லாஹ்வோடு அவன் தொடர்பு வைக்க வேண்டும் என்பது அவன் மீது உள்ள கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வோடு தனக்கு இருக்கிற தொடர்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தூய்மையான உண்மையான உறவை அல்லாஹ்வோடு பேண வேண்டும் என்கிற சிந்தனை மனிதர்களில், குறிப்பாக முஸ்லிம்களில் அதிகமானவர்களுக்கு இருப்பதில்லை. ஏதோ பழக்க தோஷத்தில் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உணர்வு பூர்வமாக அல்லாஹ்வோடு என்னுடைய உறவு பலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நிலை மிக குறைவாக. ஆனால் நாம் இந்த உலகத்தில் மோமின்களாக இருந்து கொண்டு நிறைய நெருக்கடிகளையும் மன உளைச்சல்களையும் மன அழுத்தங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், யாரெல்லாம் அல்லாஹோடு நல்ல உறவோடு இருக்கிறார்களோ அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். பிரச்சனைகள் இருக்கும், அவர்களுக்கு சோதனைகள் இருக்கும். இந்த உலகத்தில் பிரச்சனை சோதனை இல்லாத யாரும் இருக்க மாட்டார்கள். குறிப்பாக மூமின்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் இந்த உலகத்தில் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள்.
அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வகையை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள், சில நேரங்களில் அல்லாஹ்விட்டு நேரடியாக பேசியவர்கள், முஜிசத்துகள் என்கிற அற்புதங்களை அல்லாஹ்விட்டால் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வகையை பெற்று அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஷத்து நாஸி பலாஅன் அல் அம்பியா, மிக கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சோதனைகள் இருக்கும், நோய் இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும், ஏனைய அழுத்தங்கள் இருக்கும், ஏனைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் மன நிம்மதி என்று ஒன்று இருக்கிறது, மன அமைதி என்று ஒன்று இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளும் ஒரு மூமின், அல்லாஹ்வோடு சரியான உறவை பேணக்கூடிய ஒரு மூமின் மன அமைதியுடன் இருப்பான். அவனுக்கு சைக்காட்ரிஸ்ட் தேவைப்பட மாட்டாது, சைக்கோ தெரபிஸ்ட் அவனுக்கு தேவையில்லை, சைக்கோலஜிஸ்ட் அவனுக்கு அவசியம் இல்லை, அவன் கவுன்சிலர்களை நாட வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது. அவனுக்கு பிரச்சனை இருக்கும், அறுவை பொருளாதாரம் கிடைக்காமல் இருக்கும், தொடர்ச்சியாக அவனுடைய பொருளாதாரத்தில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், நிறைய நோய்கள் அவனுக்கு இருக்கும், சாதாரணமான நோய்கள் அல்ல, டாக்டர்கள் கைவிடக்கூடிய அளவுக்கு நோய்கள் அவனுக்கு இருக்கும். ஆனால் மனமே இருக்கும், ஏனென்றால் அவனுடைய உறவு அல்லாஹ்வோடு மிக நெருக்கமானதாகவும் சரியாகவும் இருக்கும். நம்மை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் நிறைய நெருக்கடிகளோடும் பிரச்சனைகளோடும் சிக்கல்களோடும் மன நிம்மதியை இழந்தவர்களாக இருக்கும். மனச்சாட்சியோடு ஒவ்வொருவரும் சொல்லும் போது நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். என்ன காரணம் என்றால், அல்லாஹோடு உள்ள உறவு நமக்கு ஆரோக்கியமானதாக இல்லை. பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில தூக்கி போடப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஒரு கற்பனை அல்ல, ஒரு இதிகாசம் அல்ல, இது யதார்த்தமாக உண்மையாக நடந்த ஒரு வரலாறு. நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். நும்ருத் என்ற அந்த மன்னன் பெரிய ஒரு கிடங்கை உருவாக்கி அந்த கிடங்கிலே தீயை நெருப்பை மூட்டி அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தூக்கி வீசுகிறார். டென்ஷன் ஆனார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம், பதட்டப்பட்டார்களா? அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ். இது நடந்தது, கற்பனையாக இருந்தால், ஒரு புராணத்தில் வந்திருந்தால், சில நேரம் ஒரு மனிதனுடைய கற்பனையில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். குர்ஆனில் வருகிறது, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தை வருவதற்கு காரணம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருந்த அந்த தொடர்பின் இறுக்கம், தெளிவு, புரிதல். உடனே அந்த புரிதலுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசன நெருப்பை பார்த்து சொல்கிறார், உனி பர்தன் வசலாம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக இருப்பாதுகாப்பாக. சுபஹானல்லாஹ், நடந்தது, இது உண்மையாக நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிரஅவுன் துரத்தி கொண்டு வருகிறான். அவனே தலைமை தாங்கி ஒரு படையை திரட்டிக்கொண்டு துரத்தி கொண்டு போகிறான். இவர்கள் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் ஓடுகிறார்கள். ஃபிரௌனுடைய அந்த பிடியிலிருந்து தப்புவதற்காக ஓடுகிறார். ஓடும் போது என்ன நடந்தது? ஃபிரௌன் நெருங்கிக் கொண்டிருக்கிறார், முன்னால் கடல் வருகிறது. அந்த கடல் வந்தால் அடுத்த வழி இல்லை. ஒன்றும் ஃபிரௌனுடைய ஆயுதத்திற்கு இணையாக மட்டும் அல்லது கடலிலே மூழ்கும். அந்த இடத்திலிருந்து பலவீனமான சில மனிதர்கள் சொன்னார்கள், இன்னால முதலக்கும் மூசாவை நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்றார்கள். ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் ஃபிரௌன். ஆனால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வோடு உள்ள உறவு உறுதியாக இருந்ததனால் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா இன்ன மணி யோரப்பி செய்தது, அப்படி சொல்லாது. என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறார், அவன் எனக்கு வழிகாட்டுவான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹும் ஹிஜ்ரத் போகிறார்கள். ரெண்டு பேரும் தனியாக மக்காவிலே பெரிய பிளான் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பி போக கூடாது என்பதில் அவர்கள் மிக குறியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது வெட்ட வேண்டும் என்பதற்காக அழகான திட்டம் திட்டியிருந்தார். ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஸ்மார்ட்டான வாலிபர்களை கொண்டு வந்து வீட்டு வாசலிலே நிறுத்தியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரும்போது எல்லோரும் சேர்ந்து உரை நடத்திவிட்டுங்க. அப்ப பழி யாரில் வரும்? முழு கோத்திரமும் பழி எடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய கண்களை இருட்டாக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டபடி வெளியே வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். போகிற வழியில் சவுல் குகையிலே அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி தங்குகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களுடைய மடியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை வைத்து ரெஸ்ட் எடுக்கிறார்கள். திடீரென அவர்களுடைய முகங்களில் சூடான சில சொட்டுக்கள் விழுகின்றன. கண்ணை திறந்து பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் என்ன நடந்தது என்று கேட்கும் போது அபூபக்கர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த குறைஷி குஃபார்கள் நம்மை சூழ்ந்து விட்டார்கள். இந்த குகையை சூழ போது வாலிபர்கள் நிற்கிறார்கள். இவர்கள் நாம் இருப்பதை அறிந்தால் உள்ளே வந்து உங்களை கொலை செய்து விடுவார்கள் என்று நினைத்தேன். மனசுக்கு சங்கடமாக இருந்தது. அதுதான் அழுகை என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அபூபக்கரை கவலை விட்டார். நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார். அதற்குரிய ரிசல்ட்டை அவர்கள் அனுபவித்தார். இன்று அன்புள்ள சகோதரர்களை, நம்மால் இப்படி சொல்ல முடிகிறதா? சொல்லும் போது அந்த உயிரோட்டத்தோடு சொல்ல முடிகிறதா? சொன்ன பிறகு அந்த ரிசல்ட்டை அனுபவிக்க முடிகிறதா? நிச்சயமாக இல்லை. ஒரு பக்கம் அது இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உணர்வு பூர்வமாக ஈமானி அடிப்படையில் நம்மிடத்தில் வருவதும் இல்லை, நாம் நம்புவதும் இல்லை. இருக்கிறது நம்பிக்கை. ஆனால் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்றும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை இல்லை என்றால் அதற்கு காரணம் நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பில் உள்ள பலவீனம் தான். அல்லாஹோடு நமக்கு சரியான தொடர்பு இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? உண்மையாக ஒருவரோடு நம்ம விசுவாசமாக பழகுவோம், ஒரு நல்ல நண்பர், நம்முடைய மனம் என்ன சொல்கிறதுனால் அவருக்கு துரோகம் செய்யக்கூடாது சொல்லுகிறதா இல்லையா? மிக நீண்ட காலமாக பழகுகிறோம், நல்ல முறையில் பழகுகிறோம், நம்முடைய மனம் சொல்லுகிறது இல்லை என்னுடைய நண்பனுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது, என்னுடைய நண்பனை நாம் சீப் பண்ணக்கூடாது. நம்முடைய மனச்சாட்சி சொல்லுகிறதா இல்லை? கணவன் மனைவி உறவு, இது கூட ஒரு எக்ரிமெண்டல் உறவு தான், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்த உறவு. கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறார், மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறார். ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு அந்த அளவு விசுவாசமாக நாம் இருக்கிறோமா? ரப்புல் ஆலமீனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர்? சமுதாயத்தில் சில மனிதர்களை கண்ணியமாக மதிப்போம், நம்முடைய பெற்றோரை மிக கண்ணியமாக மதிப்போம், அதுபோல நம்முடைய ஆசிரியர்களை கண்ணியமாக மதிப்போம், சமூகத்தில் சில தலைவர்களை கண்ணியமாக மதிப்போம், அவர்களுக்கு முன்னால் சில அசிங்கமான வேலைகளை செய்வதற்கு வெட்கப்படுகிறோமா இல்லையா? இந்த வெட்கம் ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்தில் நமக்கு வருகிறதா? அல்லாஹ்விடத்தில் வைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிதியில் யோசித்து பார்ப்போம். இல்லை, என்ன காரணம்?
அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வை சரியாக நாம் புரிவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வோடு விசுவாசமாக இருப்போம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நினைக்கவே மாட்டோம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கப்படுவோம். அல்லாஹோடு உள்ள உறவு சரியாக அமைவதற்கு அல்லாஹை பற்றி படிக்க வேண்டும், இது முக்கியம் என்பது முதல் விஷயம். அதாவது நான் அல்லாஹுக்கு வெட்கப்பட வேண்டும், அல்லாஹுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அல்லாஹோடு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுக்கு நான் மாறு செய்யக்கூடாது. ஆனால் என்னால் இது முடியாமல் இருக்கிறதே, என்னுடைய மனைவி விஷயத்தில் இருக்கிற அளவுக்கு, என்னுடைய கணவனுடைய விஷயத்தில் இருக்கிற அளவுக்கு, என்னுடைய பெற்றோருடைய விஷயத்தில் இருக்கிற அளவுக்கு, என்னுடைய பாசுடைய விஷயத்தில் இருக்கிற அளவுக்கு, என்னுடைய நண்பனுடைய விஷயத்தில் இருக்கிற அளவுக்கு அல்லாஹோடு எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வராமல் நான் ஏன் இருக்கிறேன் என்று நாம் யோசிக்க வேண்டும். யோசித்தால் அடுத்தது ஏன் என்கிற கேள்வி வரும். ஏன் என்றால் நமக்கு அல்லாஹை தெரியாது. அல்லாஹை தெரியாது என்று நம்முடைய மனச்சாட்சி பதில் சொல்லும் போது நான் அல்லாஹை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு ஆசைப்படுகிறது. இப்ப ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு தலைவர், அவர் வந்தால் அவருக்கு சலாம் சொல்வதே நமக்கு பெரிய ஒரு சாதனை. அந்த தலைவருக்கு பக்கத்தில் போயிருந்த ஒரு செல்ஃபி எடுத்தால் அது பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு. அந்த தலைவர் நம்முடைய நம்பரை கேட்டெடுத்தால் அதில் ஒரு ஆனந்தம். அந்த தலைவர் நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணினால் சுபஹானல்லாஹ், அதில் நாம் அடையக்கூடிய பூரிப்புக்கு அளவே இல்லை. ஏனென்றால் அந்த தலைவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர், இவர் தேவையானவர், இவரை வைத்து சில விஷயங்களை நாம் சாதிக்கலாம், நம்முடைய பிரச்சனைகளுக்கு இவரை வைத்து தீர்வு காணலாம் என்கிற ஒரு அளவு நாலேஜ் நமக்கு இருக்கிறது. அதனால் தான் இந்த மனநிலை நமக்கு வருகிறது. அல்லாஹ் யார் சிந்தித்திருக்கிறோமா? சுபஹானல்லாஹ், வானங்கள் ஏழு வானம், ஏழு பூமிகள், வானத்திலே வித்தியாசம் வித்தியாசமான படைப்புகள், பல கோள்கள், மலக்குகள், ஜின்கள், பூமியில் இருக்கிற அத்தனை படைப்புகள், இவற்றுக்கு இடைப்பட்டிருக்கிற நம்முடைய கண்களுக்கு தெரியாத பல விஷயங்கள், இவைகள் அனைத்தையும் படைத்தவர் யார்? அல்லாஹ். ஆனால் இதை உணர்வுபூர்வமாக சிந்தித்து சுபஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சில மூத்த தாபியங்கள் கேட்கிறார்கள், அன்னையே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அன்னை அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென எழுந்து உட்கார்ந்தார். படுத்துக் கொண்டிருந்தவர்கள் திடீரென எழுந்து உட்கார்ந்தார். அவர்கள் அந்த உட்கார்ந்த எழுந்து உட்கார்ந்த முறையை பார்த்து நானும் அதிர்ச்சியோடு உட்கார் எழுந்தேன். அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நான் தொழப்போகிறேன், என்னை விடுகிறார். உடனே உதவு செய்வதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தேன். உதவு செய்தார்கள், தக்பீர் கட்டினார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள், அழுகிறார்கள், சுஜூதிலே அழுகிறார்கள், நடு இருப்பிலே அழுகிறார்கள். அழுது அவருடைய தாடி நனைந்து விட்டது, மடி நனைந்து விட்டது, சுஜூது செய்த இடம் நனைந்து விட்டு சொல்றாங்க. ஆயிஷா சலாம் கொடுக்கிறார்கள், நான் போய் பக்கத்திலே உட்கார்ந்து எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன், அழுகை நிற்கிறேன், அழுது கொண்டே இருந்தார். அப்போது பிலான் வருகிறார் அதான் சொல்வதற்கு. அவரை அழைத்து சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறார்,
அவரும் வந்து பேசினார். அவர் பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்றிரவு எனக்கு சில குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டன. அதை ஓதி யார் சிந்திக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு வயல்தான் என்று சொன்னார். வயல் என்றால் வயல் என்ற நரகம் அல்லது கேள்வி அல்லது அணி என்று சொல்லிவிட்டு சூரத்து ஆலே இம்ரானுடைய 189-190 வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். இன் ஃபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வஃதிலாஃபில் லைல் வல் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பதில், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், வஃதிலாஃபில் லைல் வல் நஹார் இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் புத்தி உள்ளவர்களுக்கு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்போ வானத்தை பார்ப்பார்கள், இது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. பூமியை பார்ப்பார்கள், இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இரவு வருகிறது, எப்படி பகல் வருகிறது. இதை யோசித்து விட்டவர்கள் சொல்லுவார்கள், இன் ஃபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வஃதிலாஃபி லைல் வல் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. அவர்கள் நிற்கும் போதும் அல்லாஹ்வை ذکر செய்வார்கள், உட்காரும் போதும் அல்லாஹ்வை ذکر செய்வார்கள், படுக்கும் போதும் அல்லாஹ்வை ذکر செய்வார்கள். இப்படி இவர்கள் அடிக்கடி இதை சிந்தித்து சிந்தித்து கடைசியில் அவர்கள் என்ன அவருடைய வாயிலிருந்து வரும் என்றால், சுபஹானக யா அல்லாஹ் நீ தூய்மையான மா ஹலக்த ஹாதா பாத்தில். இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்வார். இது அல்லாஹ் ஒரு சாராரை பற்றி சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கிறார். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்துவிட்டு பிரமிப்போடு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இல்லை. சில ட்ரிப்புகள் போவோம், டூர்கள் போவோம், போனால் செல்ஃபி எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், அதை ரசிக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சி, ஒரு உயரமான ஆக உயரமான கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கிற ஒரு இடத்திலிருந்து தண்ணீர் வருகிறது என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் என்கிற அந்த உணர்வு நமக்கு போட்டோ எடுக்கும் போது வரவில்லை, போட்டோவை ரசிக்கும் போதும் வரவில்லை, நமக்கு சுப்ஹானல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தை வரவில்லை. அல்லாஹ்வை சரியாக அறிய முயற்சி செய்ய வேண்டும் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் படைத்தவன் ஹாலிக் என்கிற ஒரு விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பு வைக்க வேண்டும் என்ற உணர்வு வருமாவதாக. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு ஹுவல் கனி வஅன்தும்ல் ஃபுகரா. அல்லாஹ் தான் பணக்காரன். பணக்காரன் என்ன தேவை இல்லாமல் இருக்கு. மில்லியன்ஸ் இருக்கிறது, பில்லியன்ஸ் இருக்கிறது, ஆனால் தேவை இருக்கிறது என்ன பணக்காரன் இல்லை. ஆனால் அல்லாஹ் தான் கனி, எந்த தேவையும் கிடையாது. அவர் அஸ்ஸமத். இந்த கோணத்தில் அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்விடம் இருக்கிற எதுவுமே குறையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு மன்னனாக இருக்கலாம், ஒரு அமைச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு பிரதமராக இருக்கலாம், எந்த நிலையிலும் இருக்கலாம், திரும்ப திரும்ப கேட்டு போனால் சங்கடப்படுவான், தருவதற்கு முகம் சுழிப்பான். ஆனால் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யஃதப் அலைஹி, யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படியான அல்லாஹ் என்பதை அந்த கோணத்தில் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு பலமாகுமா குறையுமா? நிச்சயமாக பலமாகும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் அடுத்தவர்களோடு உள்ள உறவை பலப்படுத்த வேண்டும், இறுக்கமாக்க வேண்டும் என்று நினைத்து பழகியவர்கள். இப்படிப்பட்ட நாம் ரப்புல் ஆலமீனை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீனை நாம் நேசிக்க வேண்டும்,
அவனோடு உள்ள உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அந்த உறவை பலப்படுத்துவதற்கு அல்லாஹை பற்றி சரியாக அறிய வேண்டும், அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹை சரியாக புரிந்து கொண்டும் அவனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்துவோமாக இருந்தால் கணித்திற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சோதனை, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மனம் ரிலாக்ஸ் ஆகிக்கும். மனம் ரிலாக்ஸாக இருந்தால் உடல் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، கணிதக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு சில வழிகளும் இருக்கின்றன. அல்லாஹ்வை அறிவதோடு இன்னும் சில முக்கியமான வழிகள் இருக்கின்றன. அதில் பிரதானமான ஒன்றுதான் தொழுகையை பேணித் தொழுவதாகும். ஐந்து நேர தொழுகை இருக்கிறது, அது நமக்கு தெரியும், நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த தொழுகையை ஆண்கள் ஜமாத்தோடு தொழுவது என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை சரியாக பேணும். இந்த தொழுகைக்கு வரும்போது பழக்க தோஷத்தில் வரக்கூடாது, உயிரோட்டமாக பண்ணிக்குவார். அதனால நான் சொன்ன சில மக்கள் வீட்டிலிருந்து உணவு செய்து கொண்டு வருவதை ஆர்வம் ஊட்டியிருக்கிறார். மஸ்ஜிதுக்கு போய் உணவு செய்வது என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தில் இருக்கவில்லை. சஹாபாக்கள் மஸ்ஜிதில் வந்து உணவு செய்யக்கூடிய நிலை இருக்கு. மஸ்ஜிதுக்கு வந்து யாருக்கு உணவு முறைகிறதோ அவர் உணவை மீட்டுவதற்காகவும் அல்லது புதுப்பிப்பதற்காகவும் மஸ்ஜித் பகுதியில் உணவு செய்தார்களே தவிர, பொதுவாக பள்ளிவாசலுக்கு வரும்போது வீட்டிலிருந்து தான் உணவு செய்து கொண்டு வருவார். அதில் பெரிய விஷயம் இருக்கிறது. வீட்டிலிருந்தே அந்த பக்தியை, அந்த உயிரோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வரணும். அப்படி வரும்போது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் அளிக்கப்படும். வீட்டிலிருந்து ஒவ்வொரு செய்து கொண்டு அந்த இன்டென்ஷனோடு தொடப்போகிறேன் என்கிற நீயத்தோடு பள்ளிக்கு வரும்போது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் கூடி இருக்கிறது. அந்த உயிரோட்டத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் பள்ளிவாசலுக்கு வந்தால் சுஜூதிலே வஸ்ஜுத் வக்தரிப், சுஜூதிசை நெருங்கு. யாரோடு நெருங்குவது? அல்லாஹோடு. ஒரு அடியான் அங்குள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை தொழுகையில் சுஜூதுடைய நிலையாகும் என்று நான் சொல்வார். இப்போ தொழுகையை ஒருவர் சரியாக பேணி வந்தால் அல்லாஹோடு உள்ள உறவு பலமாகும். அதிலும் நஃபிலான வணக்கங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையினுடைய முன்பின் சுண்ணத்துக்கள், துஹா தொழுகை, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வோடு நான் நல்ல உறவை பேண வேண்டும் என்று தூய்மையாக ஈமானோடு இஹ்லாஸோடு நினைக்கிற ஒருவர் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் ஒன்று செய்து அல்லாஹ்வோடு உரையாட வருவது, இப்படியான அமல்களில் தொழுகையில் ஆர்வம் காட்டினால் அல்லாஹ்வோடு உள்ள உறவு பலமாகும். இரண்டாவதாக திக்ரை அதிகப்படுத்தும். அல்லாஹ் அதிகமாக திக்ரு செய்யும். இதுல ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த திக்ருகளை சொல்வது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படியான திக்ருகளை அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பது. இன்னும் ஒன்று, வீட்டில் பிள்ளைகளுக்கு இடையில் அல்லாஹை பற்றி பேசுவது. நண்பர்களோடு உட்காரும் போது பர்பஸ்லி நம்முடைய டார்கெட் என்னென்ன, அல்லாஹை திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹை பற்றி பேசுறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸில் குதிசி அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், ஒரு அடியால் அவனுடைய மனதுக்குள் என்னை நினைத்தால், அல்லாஹ் சொல்கிறார், கவனமாக இந்த ஹதீஸை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள், ஒரு அடியால் அவனுடைய மனதுக்குள் என்னை நினைத்தால் நான் அவனை என்னுடைய மனதுக்குள் நினைக்கிறேன். அவன் ஒரு சிறிய சபையில் என்னை பற்றி பேசினால், என்னை நினைவு கூர்ந்தால்,
பெரிய சபையில் அவனை பற்றி நான் நினைவு கூறுவேன், அதாவது மலக்குகள் மத்தியில் அவனை நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார். எனவே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது இது அல்லாஹ்வுடைய கௌரவை பலப்படுத்தும். இல்லை காலை மாலை திக்ர்கள், சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய திக்ர்கள் என்று நிறைய இருக்கிறது, புத்தகம் இருக்கிறது, வீட்டிலும் இருக்கிறது, அதை செய்யறது. யாரெல்லாம் ஆசைப்படுகிறோமோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இது பயனளிக்கும். மூன்றாவதாக அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்பது. கூட்டு துவா தான் இல்லை, ஏதாவது பரதான தொழுகைக்கு கூட கூட்டாக இமாம் துவாவுத மாமன்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் என்கிற நிலைதான் மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர துவா இல்லை என்று சொல்லப்படவில்லை. நிறைய பேர் துவா கேட்கறத விட்டுட்டான். சுஜூதில், அத்தஹியாத்தின் இறுதியில், தொழுகைக்கு பிறகு என்று துவாவை வாங்குக்கும் இக்காமத்துக்கும் விடைப்பட்ட நேரத்தில், வெள்ளிக்கிழமையில் அசரத்து பிறகு உள்ள நேரத்தில் என்று நிறைய துவா கேட்க வேண்டும். துவா கேட்க கேட்க அல்லாஹ்வுடன் உள்ள உறவு பலப்படையும். இப்படியாக இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அமல்களை அதிகமாக செய்யும் போது அல்லாஹ்வோடு உள்ள உறவு பலமடையும். எல்லாம் வந்து அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஃபுர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.